டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to Classic நீட் அகாடமி இப்போ நம்ம இந்த நீட் ஃபிசிக்ஸ் ஈஸிங்கிற சீரிஸில் என்ன இருக்கோம்னா ஒரு உங்களை ஏமாத்துற மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது டைரெக்டாக பார்க்கும்போது ஒரு ஆன்சர் தெரியும் ஆனால் ஏமாற்றுற மாதிரியான கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸில் என்ன கேட்கலாம் அதுவும் தியரி கேட்டால் எப்படி சார் எங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸு ஃபார்முலா கேட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணிடுறோம் பட் தியரி கேட்கும்போது சில ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இருந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ம் ஓகேவா நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தால் கைனட்டிக் எனர்ஜி இருக்குமா கேள்வி நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வந்தால் கைனட்டிக் எனர்ஜி இருக்குமா இப்போ கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன நமக்கு நல்லா ஃபர்ஸ்ட்டு வி அவுட் டு சீ தட் இதை பார்ப்போம் ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்போ கைனட்டிக் எனர்ஜியே வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா ஒரு பாடி இருக்குது அந்த பாடிக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுனா தான் மாஸ் எம்ங்கிற பாடி அது வந்து மூவ் ஆகும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுனா அப்போ அந்த ஒர்க்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போடும் பொழுது இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோவாக இருக்குது ஃபைனல் வெலாசிட்டி வி வருது அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதுனிங்கன்னா வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏஎஸ்ங்கிற ஃபார்முலா எழுதுனா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏ வந்து பார்த்திங்கன்னா வி ஸ்கொயர்டு பை டூ எஸ்ன்னு வரும் அப்போ அந்த டைமில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இந்த இடத்துல இந்த எஸ்ஸுக்கு பதிலாக வி வி கேன் சப்ஸ்டியூட் எஸ்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வி ஸ்கொயர்ட் பை டூ எஸ்ஸு இன்ட்டு எஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆஃப் எம் வி ஸ்கொயர்ட் வருது அதாவது ஃபோர்ஸ் இருந்தால் தான் நமக்கு என்னென்னா கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்கிது அப்போது நம்ம இந்த கேள்வியை பார்க்கும்போது நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தால் கைனட்டிக் எனர்ஜி இருக்குமா அப்போ நெட் ஃபோர்ஸே ஜீரோ ஆயிருச்சுப்பா அப்போ கைனட்டிக் எனர்ஜி ஜீரோன்னு சொல்லிடலாமா இது எல்லா கேஸ்லேயும் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வி ஹவு டு தட் ஓகேவா ஸோ மோஷன் அப்படின்னாலே கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னாலே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷன் எடுத்துக்கிறோம் ஆனால் வி ஹவ் அதர் மோஷன்ஸ் ஆல்சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ரொட்டேஷன் மோஷன் ஒரு கப் கப்பிள் ஆக்ட் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கப்புள் ஆக்ட் ஆகுது இங்கே ஒரு ஃபோர்ஸு ஒரு பாடியில் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்போ இந்த கேஸில் மொத்தமாக இந்த பாடியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெட் ஃபோர்ஸு நெட் ஃபோர்ஸு ஜீரோ ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் ஆறில் ஆக்ட் ஆகும் பொழுது இது என்ன பண்ணோம் அப்படின்னா நெட் ஃபோர் ஜீரோ தான் இந்த கேஸில் நல்லா புரிஞ்சுக்கணும் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆனால் நெட் ஃபோர் ஜீரோவாக இருந்தாலும் இது கப்புள் கிரியேட் ஆகிறதுனால வித் ரெஸ்பெக்ட் டு சம் பாயிண்ட் வந்து இப்போ கப்புள் கிரியேட் ஆச்சுன்னா திஸ் வில் ரொட்டேட் கப்புள் கிரியேட் ஆகுது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஆண்டிக்ராப் ஒரு ரொட்டேட் ஆகும் அப்போ ரொட்டேஷ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா நெட் ஃபோர் ஜீரோ தான் ட்ரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி ஜீரோ தான் ஆனால் ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் இப்போ நெட் ஃபோர் ஜீரோவாக இருந்தாலும் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் ஓகேவா இதே நெட் டார்க் ஜீரோவாக இருந்தா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ நெட் டார்க் ஜீரோவாக இருந்தா இதுலேயும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நெட் டார்க் ஜீரோவாக இருக்கும்போது என்னென்ன நடக்கும்னு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தாலும் கைநடி எனர்ஜி இருக்கும் அதான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க இஃப் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இனிஷியலி அட்ரெஸ்ட் இஸ் ஜீரோ கன்சிடர் த ஃபாலோயிங் பாசிபிலிட்டிஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஒன் நம்ம எல்லாருமே இதை போய் கைனட்டிக் எனர்ஜி பாடி ஆல்வேஸ் பி சூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஏன்னா நெட் ஃபோர்ஸு ஜீரோ அப்போ கைனட்டிக் எனர்ஜி ஜீரோ அப்படின்னு சூஸ் பண்ணுவோம் அப்படி கிடையாது இந்த இடத்துல பாடி கேன் ஹாவ் ஃபைனைட் கைனட்டிக் எனர்ஜி இது கண்டிப்பாக கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் ஏன்னா இது நெட் இந்த கேஸில் நெட் ஃபோர் ஜீரோனா ஒரு ஒமேகா ஃபைனைட் கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும்